ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நான் உங்க சரண்யா தமிழ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது நம்ம சாப்டர் வைஸா ட்ரேடிங்னா என்ன ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அதுல எப்படி நாம இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து ரீசன் பேஸா ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் நாம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான சில பேசிக் விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நாம் இருக்கோம் பிராங்கெட் ஆர்டர்னா என்ன நம்ம பியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த ட்ரேடிங் எப்படி சேஃபா கொண்டு போறது அதுக்கு வந்து பிராங்கெட் ஆர்டர் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் அதை தொடர்ந்து இன்னைக்கு நாம கவர் ஆர்டர்னா என்ன அப்படிங்கறத பத்தி பேசிக்கா சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் லைவ் மார்க்கெட்ல பார்க்க போறோம் ஸோ கவர் மார்க்கெட்னா என்ன சாரி கவர் ஆர்டர்னா என்ன அதை எப்படி யூஸ் பண்றது அதை எப்படி நம்ம அதை யூஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தியெல்லாம் பேசிக்கா பார்க்கலாம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் ஸோ கவர் ஆர்டரை பத்தி தெரியாத உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ட்ரேடிங்ல இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ அப்ப அவங்களுக்கு நிச்சயமா இது பயனுள்ள தகவலா இருக்கும் நீங்க ஸ்டாக் மார்கெட்ல கமாடிட்டீஸ்லாம் ட்ரேட் பண்றதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ்ல அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூல ட்ரேட் பண்ணணும் நினைச்சீங்கன்னா ப்ராக்கெட் ஆர்டர் கவர் ஆர்டர் இந்த மாதிரியான பெசிலிட்டிஸோட உங்க ட்ரேடிங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும் சேஃபா கொண்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்க கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே உங்க ட்ரேடிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இத பத்தின சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சோ இன்னைக்கு வந்து நம்ம கவர் பத்தி பார்க்கலாம் கவர் நம்ம என்ன பார்த்தோம் ஸ்டாப் ஸ்டாப்லஸ் மூணுமே ஒரே ஆர்டர்ல போடுறது கவர் ஆர்டர் சாரி பிராக்கெட் ஆர்டர் இப்போ நம்ம கவர் ஆர்டரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இப்போ வந்து நிஃப்டி வந்து இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு நல்லா ஏற போகுது அப்படின்னு நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் ஸோ அப்ப வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் சப்போர்ட் லெவல் நமக்கு தெரியுது எட்நூத்தி ஐம்பதை கட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் நல்ல ப்ராஃபிட்டபிளா போகும் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா கவர் ஆர்டர் மூலியமா போடும்போது நம்ம நமக்கு வந்து அந்த ட்ரீட் சேஃபாக இருக்கும் லைக் என்னன்னா சப்போஸ் அந்த நியூஸ் பாசிட்டிவா இருந்து நமக்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணதுன்னா ஹாப்பி சப்போஸ் அந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நம்ம கம்பல்சரி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு ட்ரேடிங்லையும் அது ஈக்விட்டியாக இருக்கட்டும் கமோடிட்டி ஆகட்டும் கரன்சியாகட்டும் நம்ம கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் இல்லாம நம்ம ட்ரேடிங்க பண்ணவே கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் ஸோ நிஃப்டியோட நியூஸு பாசிட்டிவா வந்து அந்த ஸ்டாக் ஏறுச்சு அப்படின்னா அது நமக்கு ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணிட்டு வந்துடலாம் சப்போஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு அகெயின்ஸ்டா மார்க்கெட் இறங்குது அப்படின்னா எந்த அளவுக்கு இறங்கும் அப்படிங்கிற ப்ரிடிக்ஷன் நமக்கு இருக்கும்போது நாம கவர் ஆர்டர்ல அந்த ட்ரேடிங்கை கொண்டு போனோம்னா அது சேஃப்டா சேஃப்டியாக இருக்கும் பிராக்கெட் ஆர்டர்ல நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம் பட் கவர் ஆர்டர்ல நம்ம டார்கெட் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல போய் நாம கவர் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம கவர் ஆர்டர்ல டார்கெட்டும் சாரி கவர் ஆர்டர்ல நம்ம என்ட்ரி பாயிண்ட்டும் ஸ்டாப் லாஸும் மட்டும்தான் போட போறோம் அந்த ஸ்டாப் லாஸுக்கும் ஒரு சர்டன் லிமிட் இருக்கு இப்போ எக்ஸாம்பிள் நான் நிஃப்டியில போயிட்டு கவர் ஆர்டர் போடணும்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஸோ ஷிஃப்ட் எஃப் ஒன் அலைஸ் ப்ளூவோட ஆண்டில் இது ஷிஃப்ட் எஃப் எஃப் ஒன் ஸோ உங்களோடதுலாம் அந்த கவர் ஆர்டர் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படி இருந்ததுன்னா அது என்ன டூல் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ப்ரோக்கரோட செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து கவர் ஆர்டரில் பாருங்கள் நிஃப்டி ஜான்வரி மந்த் கான்ட்ராக்ட் மேலே பாசிட்டிவாக போக போகுது அப்படின்னு எனக்கு தெரியும் போது பத்தாயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுக்கு மேலே பை பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லை கரண்ட் மார்க்கெட்டில் பை பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லை கீழே இருக்கிற ப்ரைஸில் பை பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அந்த ப்ரைஸை நான் என்ட்ரி பண்ணிவிட்டு

ஐம்பது நூறு பாயிண்ட் நான் வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா பத்தாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்ச நான் போட்டு சப்மிட் கொடுத்துட்டா போதும் என்னோட ஆர்டர் ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட ஆர்டர் வந்து அப்ளிகபிள் ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட ட்ரிகர் பிரைஸ் வந்து பெண்டிங்ல இருக்கும் டாஸ் டார்கெட்டு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கேனா இன்றைக்கி நியூஸ் பாசிட்டிவாக போகும் ஸோ பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது போகும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை மார்க்கெட் த்ரீ தேர்ட்டி வரைக்கும் நான் வெயிட் பண்ண த்ரீ ஃபிஃப்டீன் வரைக்கும் நான் வெயிட் பண்ணி கட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அப்போ நான் வெயிட் பண்ணி என்னோட பிரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நான் கவர் பண்ணிக்கலாம் பட் கீழே இறங்குது அப்படிங்கும்போது இந்த பத்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிற லெவல் வரும்போது அந்த ப்ரைஸ் லாஸ் ட்ரிகர் ஆகிடும் ஸோ ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறமா நம்மளோட எம்டிஎம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் ஸோ இதுதான் வந்து கவர் ஆர்டரில் இருக்கிற ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்யூச்சர் செகண்ட் ஃப்யூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மார்ஜின் ஸோ நம்ம நேத்தே பார்த்துருந்தோம் ப்ராக்கெட் ஆர்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு மார்ஜின் குறையும் அப்படின்னு அதே மாதிரி தான் கவர் ஆர்டர் இப்போ பாருங்க நான் வந்து ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸில் நிஃப்டியோட மார்ஜின் பார்க்குறேன் நார்மல் ஆர்டரில் நான் நிஃப்டியோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா எனக்கு ஒரு லாட்டுக்கு ஜனவரி மந்த் கான்ட்ராக்டுக்கு கேரி பண்ணுறதுக்கு தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ரூபா தேவைப்படுது பிரைஸ் வந்து பத்தாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற லெவலில் அதே நான் இன்ட்ராடேல பண்ணும்போது அலைஸ் ப்ளூவோட மார்ஜின் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு அதே நான் கவர் ஆர்டரில் போய் இந்த செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன மார்ஜின் வருதுன்னு பாருங்க எனக்கு இது நான் உங்களுக்கு மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற லெவல்ல ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு மேல இருந்ததுன்னா எனக்கு அந்த பொசிஷனை நான் கேரி பண்ணலாம் எம்ஏஎஸ்லாம் ஐயாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபாய் இருந்தாலே என்னால் ட்ரேட் பண்ண முடியும் இன்ட்ராடேல நார்மலா அதே நான் கவர் ஆர்டர்ல க்ரூட் ஆயில் பை பண்றேன் அப்படின்னா எனக்கு மூவாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒண்ணுல நான் பை பண்றேன் ஸ்டாப்லாஸ் மூவாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அஞ்சுல நான் வைக்கிறேன் அப்படின்னா என்னோட மார்ஜின் எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபாய் இருந்தாலே கவர் ஆர்டர் மூலயமா என்னால ஒரு லாட் க்ரூட் ஆயில பை பண்ண முடியும் ஸோ இங்கே நான் ஐயாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற ரேஞ்சில் என்னால இங்க கிட்டத்தட்ட ரெண்டு லாட்டு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட மூணு லாட்டே நான் பை பண்ணலாம் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் இருந்ததுன்னா ஸோ அதுதான் கவர் ஆர்டர் இருக்கிற இன்னொரு ஃபியூச்சர் ஸோ நம்ம ட்ரேடிங் பண்ணணும் ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்ணி பண்றோம் அப்படின்னாலே கம்பல்சரி நம்ம வந்து ரொம்ப ட்ரேடிங்கை சேஃபாக கொண்டு போகணும் அதுவும் ஃபியூச்சர் அண்ட் கமாடிட்டிஸ்லாம் பாத்தீங்கன்னா ஹெவி வாலட்டாலிட்டி இருக்கும் எக்ஸாம்பிள் ஆயில் இன்வென்ட்ரி வருது இன்வென்ட்ரி பாசிட்டிவா வந்தது அப்படின்னா அந்த கமாடிட்டி வந்து ஏறும் அப்படின்ற கன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும் போது நாம அதில் என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்டாப்லாஸ் இல்லாமல் என்ட்ரி கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அதே நீங்க ப்ராக்கெட் ஆர்டர்ல போய் ஸ்டா டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு கவர் ஆயிடும் சப்போஸ் நீங்க இல்லை எனக்கு இதுன்னு நல்லா ஏறும் இந்த இந்த ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணுச்சுனா மேலே ஏறும்ன்ற கன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கிற ஸ்டேஜ்ல நீங்க ஸ்டாப் லாஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு டார்கெட் ஓபன்ல விட்டு நீங்க கவர் பண்ணலாம் சோ அதுக்கு கவர் ஆர்டர் நீங்க யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம் இன்னொரு வேல்யூ ஆடட் விஷயம் என்னன்னா உங்களுக்கு மார்ஜின் ரொம்ப குறையும் ஸோ அப்ப நீங்க கன்ஃபர்மேஷனான நியூஸ் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்றீங்க உங்களுக்கு ஸ்ட்ராங்கான கான்பிடன்ஸ் இருக்கு பல்ஸ் உங்களுக்கு தெரியுது அப்படிங்கும் போது நீங்க இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்க ட்ரேடிங்கை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சது கவர் ஆர்டரை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் நீங்க கவர் ஆர்டரை யூஸ் பண்ணியிருக்கீங்களா அதில் இருக்கிற பிளஸ் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிறத கூட கீழே இருக்கிற கமெண்ட்ல நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ நீங்க அலைஸ் ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த அட்வான்ஸ்டான ஆண்ட்ல உங்க ட்ரேடிங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இது வந்து நாட் ஃபார் இஎக்ஸி ஃபைல் நீங்க மொபைலில் ட்ரேட் பண்ணிக்கலாம் வெப்பில் ட்ரேட் பண்ணிக்கலாம் உங்களோட ஃபிளெக்சிபிள் கேத்த மாதிரி கூட உங்க ட்ரேடிங்க நீங்க கொண்டு போகலாம் ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் மறக்காம உங்களுடைய சந்தேகங்கள் உங்களுடைய கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க Thank you so much. Have a great day.